சிவா திருச்சிற்றம்பலம் திருத்தொண்ட புராணத்துல தடுத்து ஆட்கொண்ட புராணம். அந்த தடுத்து ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் கிழவேதியர் வடிவத்தில் சுந்தரருடைய திருமணம் நிகழ்கின்ற அந்த மணப்பந்தரிலே வந்து நிற்கிறார். அங்குள்ள அவையோர்கள் முன்னால் என் நாவல் நகர் ஊரன், என் அடியான், என் அடிமை என்று சொல்லுகிறார். இவன் தந்தைக்கு தந்தை எழுதி கொடுத்த ஆள் ஓரை இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். உடனே சுந்தரருக்கு கோபம் வருகிறது. பித்தனோ மறையோன் என்று அவர் கேட்கிறார். பித்தனோ என்று கேலி பேசுகிறார். அப்போது சிவபெருமான் சொல்லுகிறார், பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னால் யாதும் மற்ற அவற்றால் நானேன். அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலை. ஆகில் வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். நீ பித்தன் என்று வேண்டுமானாலும் சொல், பேயன் என்று வேண்டுமானாலும் சொல், நான் அவற்றால் நானேன். காரணம், அதை முன்னே சொன்னது மாதிரி இவர் பல பேருடைய வசை மொழி அடி எல்லாம் வாங்கி அன்பர்கள் என்ன செய்தாலும் அவர் நாண மாட்டாராம். அந்த நாணாதவராக அவர் சொன்னார், அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலை ஆகி. இதுதான் அந்த உயிரினுடைய ஒரு மறைப்பாற்றல். இறைவனே எதிரிலே வந்து நிற்கும் போதும் கூட இந்த உயிர் வந்து அதை அறியாமல் இருக்கிறது, அறியாமல் பேசுகிறது. அதைத்தான் அவர் சொல்றார், அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலை ஆகி நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இங்க நின்று வித்தகம் என்று சொன்னால் ரொம்ப சாமர்த்தியமா பேசுற பேச்சு, கெட்டிக்காரத்தனமான பேச்சு. நீ பேச வேண்டாம், நீ எனக்கு பணி செய்ய வேண்டும் என்று அறிவிக்கிறார். இப்ப சுந்தரருக்கு சிவபெருமானை அந்த கிழ வடிவத்துல பார்க்கும் போது உள்ளம் உருகுகிறது, ஒரு பேரன்பு பெருகுகிறது. ஆனாலும் கூட அவர் வார்த்தையை கேட்டு கோபம் வருகிறது. அதான் முன்னாடி சொல்லும்போது சொன்னாரு, நேசம் முன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி சொன்னார். நேசம் முன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சி. காரணம், கைலை மலையிலேயே இவருக்கு அவர் தொண்டராக இருந்தார், இவரிடத்திலே அன்புடையவராக இருந்தார். இன்னொன்னு, இந்த வழி வழியா வருகிற அன்பு. இப்ப சுந்தரர் இங்க மண்ணுலகத்திலையும் பார்த்தாலும் கூட சுந்தரருக்கு அப்பா, சுந்தரருக்கு தாத்தா, எல்லா சிவபெருமான இடத்துல அன்புடையவர்கள். அப்ப அந்த அன்பு அந்த குழந்தைக்கு இயல்பா வர்றது வந்து இயல்பு. அதான் நேசம் கிடந்த சிந்தை, அதனால சிரிப்பு. இங்கே கண்டது ஓர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும். இந்த கிழவேதியருடைய வடிவத்தை பார்த்த உடனேயே கண்டது ஓர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும். உள்ளம் என்ன செய்யலாம், அவரிடத்திலே ஒரு பேரன்பு கொண்டு உருகுகிறதாம். ஏதோ தீயிடைப்பட்ட மெழுகு போல அவருடைய உள்ளம் உருகிறது, கசிந்து உருகிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி. அந்த காதல் வந்து அன்பு வந்தோடனே உள்ள உருகுது. அதனால எப்படி, அதான் கண்டார் காதலிக்கும் கணநாதா காலத்தியாய் இவரை பின்னால்படுவார். கண்டார் காதலிக்கும் கணநாதா காலத்தியாய். சிவபெருமானுடைய திருவடிவத்தை அதை பார்த்தா எல்லாருக்கும் இயல்பா வந்து ஒரு அன்பு வந்துருமா, அப்படிப்பட்ட அன்பு உடையவன். அதனால இவருக்கு கண்டது ஓர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகானிக்கும். இந்த உள்ளம் உருகுவதுதான் அன்புக்கு அடையாளம். பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது மாதிரி உள்ளம், அதாவது உள்ளம் என்பது இந்த உடம்பு சார்ந்தது, உயிர் சார்ந்தது அல்ல. அதனாலதான் வந்து ஊனியினை உருக்கி உள்வொழி பெருக்கின்னு சொல்ற அந்த உருக்கம் இயல்பாக நிகழ்கிறது, உருகானிற்கும். ஆனா அவர் சொன்ன வார்த்தையை கேட்டா கோபம் வந்துருமா, அவரை பார்த்தா அன்பு வருகிறது. கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். இங்க பித்தம் என்று இவர் பைத்தியக்காரத்தனமா சொல்றாரா அப்படிங்கிற கருத்து மட்டும் இல்ல, பித்தம் என்றால் சூடுன்னு அர்த்தம். பித்தம் என்பது நம்ம உடம்புல உள்ள மூன்று தன்மையில வாதம் பித்தம் சிரேட்டுமம். இதுல இந்த பித்தம் என்பது வெப்பத்தை குறிப்பது, சூடு, பித்த சூடு. அவர் சொல்ற வார்த்தை இவருக்கு அவ்வளவு சூடா இருக்கான், கொதிப்பா இருக்கான். ஏன்னா அவர் சொன்னாரு, நீ என்ன என்ன வேண்டாம்னு சொல்லு, நீ நின்று வித்தகம் பேச வேண்டாம்,
அதாவது இதுல என்ன அர்த்தம்னா ரொம்ப அதிகமா பேசாத நீருடைய அடிமை அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு ரொம்ப அதிகமா பேசாத வாய மூடுன்னு சொல்றது மாதிரி ஒரு சொல்றா இருக்கு அதனால இவர் கோபம் வரலாம் கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும் அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு ஏதோ ஒரு ஓலை வச்சிருக்கேன்னு சொல்றாரு அந்த ஓலை என்னன்னு உண்மையை அறிவோம் என்று இப்பதான் வந்து அவருக்கு அடுத்த சிந்தனை வருகிறது இவர் சொல்றது உண்மையா இல்லையா என்று ஓலையை பார்ப்போம் உண்டு ஓர் ஆள் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன் இவர்களிடத்திலே தன்னுடைய கையில ஒரு ஆள் ஓலை அடிமை சாசனம் அடிமை ஓலை வச்சிருக்கதா அவர் சொல்றாரு அதனுடைய உண்மை அறிவேன் என்று தொண்டனார் ஓலை காட்டுக என்றார் துணைவனாரு தொண்டனார் சுந்தரர் அதனாலதான் இவருக்கு பின்னால வந்தொண்டர் என்னும் நாமம் பெற்றனின்னு கொடுக்கிறார்கள் தொண்டனார் ஓலை காட்டு என்றனர் துணைவனாரு அவர் யாரு துணைவனார் அதாவது தோழமையாக தந்தவர் எப்பவும் வழித்துணையாக வருபவர் சிவபெருமான் அதனால துணைவனாரை பார்த்து ஓலை காட்டு அதாவது இப்ப ரொம்ப அதிகாரமாக அவர் கேட்கிறார் பக்தனுக்கு ஓலை காட்டுன்னு கேட்கிறார் அப்ப அவரை கேட்கும் போது வந்து ஓலையை நான் பார்க்க வேண்டும் சொல்லல ஓலையை காட்டுங்கள்னு கேட்கல கேட்கல ஓலை காட்டு ஒரு அதிகாரமா கேட்கிறார் ஓலை காட்டு அப்படின்னு அவர் உடனே என்ன கேட்கிறாரு ஓ ஓலை கேட்கிறாயா நீ ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க அத மறுபடியும் அவர் எடுத்து சொல்றார் ஓலை காட்டு காட்டுன்னு சொன்னா அவர் அறியாமல் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார் கோபத்தினால பேசுகிறார் ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணற் பாதையோ ஓஹோ உனக்கு வந்து ஓலை பார்க்கிறதுக்கு தகுதி இருக்கிறதா என்னுடைய அடிமை நான் சொன்னதை கேட்க வேண்டுமே தவிர நீ சொல்லி நான் உனக்கு பணி செய்ய வேண்டியது நீ சொல்லி நான் காட்ட வேண்டியது உன்ட்ட காட்ட வேண்டிய தேவையில்லை சரி உனக்கிட்ட உன்னிடத்துல நான் அவை முன் காட்ட பணி செய்யற்பாது நான் என்ன செய்வேன் இது அவை முன்னால காட்டுகிறேன் மற்றவர்கள் பார்க்கட்டும் நீ பார்க்க தகுதி இல்லை என்ன அவருக்கு கோபத்தை அவர் உண்டாக்குறார் சுந்தரருக்கு இவர் சிவபெருமான் ஒரு கோபத்தை உண்டாக்குறார் காரணம் இதான் அந்த மறைப்பாற்றல் வேலை செய்வது என்பது அவருடைய தன்மையை சொல்றார் ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணற் பாதையோ ஒரு மனிதனை இதை விட வந்து ஒரு புண்படுத்துற சொல்லி இருக்க முடியாது நீ எல்லாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு ரைட் இல்லை பார்க்காத அப்படின்னு சொல்றது மாதிரி கேட்கிறார் நீ ஓலை காணற் பாதையோ அவை முன் காட்ட பணி செய்யற் பாதை உன்னுடைய தகுதி என்ன இதை அவை முன்னால காட்டி அவங்க ஒத்துக்கிட்டா நீ பணி செய்ய அடிமை பணி செய்ய வேண்டுமே தவிர எங்கிட்ட ஓலையை காட்டு என்று கேட்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறது மாதிரி இவர் சொல்றாரு அதனாலதான் செயற்பாதை என்ற வேளையில் இப்ப கோபம் அவருக்கு உச்சத்துக்கு வந்துடும் நாவலூரர் வெகுண்டு மேல் விரைந்து சென்று அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது இன்னும் பக்கத்துல ரொம்ப வேகமா போறார் வேகமா போறது என்னன்னா அந்த கோபத்தின் காரணமாக இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிற வேலை ஓலையை பறிக்க போறாங்க ஓலையை காட்டு மடியில வச்சிருக்க அந்த மடியில இருந்து ஓலையை அவர் எடுக்கிறது மாதிரி அதை எடுக்க போறாரு அவர் வெகுண்டு மேல் விரைந்து சென்று இந்த வெகுண்டு அப்படின்னு வரும்போதுதான் வந்து இந்த உயிர் வந்து மயக்கத்துல இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உயிர் வந்து தெளிவில்லாத காரணத்துல எப்ப நமக்கு வந்து கோபம் ரொம்ப வரும்னு சொன்னா நம்மை நாம் உணராத இதனாலதான் கிட்டத்தட்ட வரும் தப்பு நம்மதாவே கூட சில நேரங்கள் இருக்கலாம் தப்பு நம்ம மேல இல்லைன்னா நம்ம கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தப்பு நம்ம மேல இருந்தா அதை உணர்ந்துக்கணும் அவ்வளவுதான் அப்பவும் கோபப்பட தேவையில்லை ஆனா வந்து நமக்கு எப்பவுமே வந்து பிறர் நம்முடைய ஒரு குறையை சுட்டி காட்டினாலோ அல்லது இதுவோ நமக்கு உடனே கோபம் வருவது என்பது இயற்கை அந்த மாதிரி அவருக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு கோபம் ரொம்ப வந்தது வெகுண்டு மேல் விரைந்து சென்று அதாவது இந்த சாதாரண தொடர்கள் அவர் ரொம்ப மேப்போன வரும்பாங்க பாத்தீங்கன்னா அவர் மேப்போனர்னா நம்ம சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாருன்னு அர்த்தம் அதை இங்க அப்படியே மேல் விரைந்து சென்று ரொம்ப வேகமா சென்று மாலையன் தொடராதானை வலிந்து பின் தொடரல் முற்றா மால் அயன் திருமாலாலும் பிரம்மனாலும் தொடர்ந்து எட்டி பிடிக்க முடியாத அவரை மால் அயன் தொடராதானை வலிந்து ரொம்ப வேகமா போய் பிடிக்க போறார் அவரை வலிந்து பின் தொடரல் உற்றார் அதாவது பின்னாலையும் இதை தேங்கி போறார் பின் தொடர போறார் அப்ப இதே ஒரு உண்மையை அழகா சொல்வார் அப்ப அப்ப அன்பினால பின்தொடர்கிறார் இப்ப எப்படி தொடர்றாரு கோபத்தினால பின்தொடர்கிறார் அவற்றை கிட்டப்பட்ட பின் தொடரல் உற்றார் என்னது அவர் ஏன் போனாருங்கிறத
அடுத்த பாட்டுல ரொம்ப தெளிவா சொல்லிடுறார். ஆவணம் பறிக்க சென்ற அடவினில், எதுக்காக அவர் போறாரு, சிவபெருமான் கையில் இருக்கிற ஓலை. இப்ப ஓலைன்னு சொல்லாம அது ஆவணம். ஆவணம்னா என்ன, முன்னோர்கள் எழுதி கொடுத்த ஒரு, இப்ப நம்ம இன்னைக்கு பத்திரம் அல்லது டாக்குமெண்ட் சொல்றது மாதிரி அது வந்து அது அடிமை பத்திரம். அதனால ஆவணம் பறிக்க சென்ற அளவினில் அந்த நாடன் காவணத்திடையே ஓட, இவர் பறிக்க வர்றாருன்னு என்ன பண்றாரு, அந்த பந்தலுக்குள்ள காவணம் அந்த கொட்டையைக்கு இடையில அவர் ஓடுறாரு. அவர் காவணத்திடையே ஓட கடிது பின் தொடர்ந்து, இவர் ரொம்ப வேகமா பின்னால ஓடுறார், தொடர்ந்து நம்பி கூவணத்தவரை விட்டார். அவரை போய் நெருங்கி பிடிச்சிட்டார், தள்ளி இருந்தாரு, இவர் ஓடுறாரு. அந்த பந்தலுக்குள்ள ரெண்டு பேரும் ஒரு ஓடி பிடிச்சி விளையாடுறது மாதிரி ஓடி பிடிக்கிறாங்க. எல்லாரும் இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் யாரு, பூவணத்தவரை உற்றார். பூவணத்தவரை என்று சொன்னால் சிவபெருமானுக்கு பொதுவாக திருப்பூவணத்துல இருக்கவர்னு ஒரு பொருள், திருப்பூவணத்தவர். இன்னொன்னு இவர் யாரா, பூவணம் உடையவர், அதாவது பூவும் மணமும் போல இவர் எங்கும் இருப்பவர், பிரிவில்லாமல் இருப்பவர், உலகத்தினுடைய எல்லா பொருளிலும் பிரிவில்லாமல் இருப்பவர். எப்படி பூவிலிருந்து மனத்தை தனியா பிரிக்க முடியாதோ அதே மாதிரி உலகத்திலிருந்து இறைவனை தனியா பிரிக்க முடியாது. அப்ப சுந்தரருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார், ஆனா தனக்குள்ளே இருக்கிறவனை இவர் என்ன பண்ணார், வெளியே போய் தேட போறார், வெளியே போய் தேடி அவரை வந்து இவரு பிடிக்க போறார். உள்ளே இருப்பவரை காணாத காரணத்தினால் வெளியே இருக்கிறவரை, ஒரு மனித வடிவமா தோன்றுகின்றவரை இவர் போய் தேடி பிடிக்க போறார். பூவணம் என்றால் பூவும் மனமும் பிரிக்க முடியாமல் இருப்பது போல உலக பொருள்களோடும் உயிர்களோடும் இணைந்திருப்பவர் சிவபெருமான். எல்லா பொருளையும் அவர் வந்து இருப்பார். அதை எப்படி அந்த மனத்தினால் தான் உணர வேண்டும், அந்த மனத்தினால் பூவை பாக்காட்டி கூட மனத்தினால் உணரலாம். இந்த பூன்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ அல்லது இது வந்து சாமந்தி பூன்னு சொல்லிட்டு மனத்தை வச்சே உணரலாம். பார்க்காமலும் உணரக்கூடிய கடவுளை இவர் பார்த்தும் கூட உணராதவராக இவர் வந்து இங்க இருக்காரு. என்ன பண்றாரு, வலிந்து பின் தொடரன் உற்றார், போய் அவரை எட்டி பிடிக்க போறாரு. பூவணத்தவரை உற்றார், அவரை அடைஞ்சிட்டாராம், அவரை பிடிச்சிட்டார், போய் உற்றார். இப்ப சேக்கலார் சொல்றாரு, சிவபெருமானை வேற யாரால பின்தொடர்ந்து பிடிக்க முடியும், வேற யாராலையும் பின்தொடர்ந்து அவனை பிடிக்க முடியாது. அவரால் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வந்தார், அவரால் சுந்தரருக்கு தான், அதான் காப்பிய தலைவர் சுந்தரரை தவிர வேறு யார் சிவபெருமானை போய் அற்ற முடியும், அவரால் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை, முப்புறங்களை செற்ற அம்பும் வில்லும் உடையவர் ஏவன சிலையினாரை. அவருக்கு வந்து மேரு மலை வந்து வில்லாக இருந்தது, தேவர்கள் அம்பாக இருந்தார்கள், ஆனா இந்த அம்பு அவர் ஏவலவர், வில்லும் அம்பும் பிரியவில்லை, அதான் ஏவன சிலகினார். வில்லு அம்பும் பிரிக்காமலேயே இவர் வந்து சிரிப்பினால எரித்தார் என்று சொல்லுவார். இப்ப இங்கேயும் அப்படிதான் இங்க நிகழப்போகிறது. அதை ரொம்ப அழகா சொல்றாரு எப்படின்னா, கோபம் கொண்டவர்கள் அவர்கள், கோபம் கொண்டவர்களுக்கு சிவபெருமான் தோன்ற மாட்டாரா, அருள் செய்ய மாட்டாரா, கோபம் கொண்டவர்களுக்கு சிவபெருமான். ஆனா சுந்தரருக்கு இங்க கோபம் வருது, ஆனா கோபம் வர்றவருக்கு இவர் தோன்றாராங்க, அருள் செய்கிறாராங்க. பாத்தீங்கன்னா அம்மா கோபம் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு மாலையனுக்கு தோன்றவில்லை, இந்த முப்புறம் எரித்தவர்களுக்கு கூட இவர் அம்பை விட்டு ஏவி அவங்களை வந்து அழிக்கல, அவருடைய அம்பு கூட போய் அழிக்கல. ஆனா சுந்தரர் வெகுண்ட போதும் கூட அவருடைய அன்பினை உணர்ந்து அவருக்கு இவர் பிடி கொடுக்கிறார். யாராலையும் பிடிக்க முடியாது, அவர் பிடி கொடுத்தா தான் பிடிக்க முடியும். இவருக்கு வந்து கோபம் கொண்டவர்களுக்கு பிடி கொடாதவன் கோபம் கொண்ட சுந்தரருக்கு பிடி கொடுக்கிறான். அதான் அந்த காரணம் வந்து அந்த சுந்தரர் அன்பினார் என்பதை அவன் விளையாடுறான் சுந்தரரோட, அந்த சுந்தரரோடு ஒரு தோழமையாக விளையாடுவது போல சொல்லுகிறான். அவரால் புறங்கள் செற்ற அந்த முப்புறங்கள் செற்றான், அழித்தான். அப்ப கூட என்ன பண்ண, இவர் இங்கிருந்து சிரிச்சாலுடைய கிட்டக்க போகல, அருக போகல, மாலையன் அருக போக முடியல, இவங்க பகையினாலும் அடைய முடியவில்லை, தேடியும் அடைய முடியவில்லை. ஆனால் சுந்தரர் அவரை பிடித்தார், அவரால் யார்தான் அவரை எட்ட வல்லார், அவர் தான் எட்ட முடியும். அதனாலதான் சுந்தரரை வந்து இவர் சேக்கலார் விடதும் போற்றுகிறார், நாமும் அவரை வந்து போற்றுகிறோம். ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார், வேற யாராலே முடியாதுன்னு
சுந்தரரை தவிர வேறு யாரும் சிவபெருமானை அணுகியது இல்லை. நம்ம இந்த வரலாறு பார்க்கிற போது கூட வேற யாரும் சிவபெருமானை போய் கையை பிடிச்சதாவோ எட்டினதாவோ இல்லை. சிவபெருமான் தான் சில பேரை கையை பிடிச்சிருக்காரு. ஆனா கண்ணப்பர் வந்து அப்படி சிவபெருமானை தழுவி கொண்டார். அவர் வந்து அவருக்கு கோபமாவோ இது தழுவி கொண்டார். சிவபெருமான் தான் கண்ணப்பர் கையை பிடிச்சார் வந்து. ஆனா இவர் போய் அவர் கையை பிடிக்கிறார். இவர் போய் அவர் கையை வந்து பிடிக்கிறார் பார்த்தீங்களா. யார் தொடர்ந்து எட்ட வந்தார் அது சொன்னாரு. மறைகள் ஆயின முன் போற்றி மலர்பதம் பற்றி நின்ற இறைவனை. வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடி தாமரைகளை தொழுது வணங்குகின்றன. அப்படி வணங்குகின்ற இறைவனை மறைகள் ஆயின முன் போற்றி மலர்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி. இப்ப இவங்க சிவாச்சாரியார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? சிவ மந்திரங்கள்லாம் சொல்லி சிவபெருமானை திருவடிகளை வணங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவங்க வந்து வணங்கியிருக்காங்க. மறைகள் ஆயின முன் போற்றி மலர்பதம் பற்றி நின்றவர்கள். அவங்க மலர்பதம் பற்றி நின்றவர்கள். இவனும் தொடர்ந்து போய் பற்ற போறான். அந்த வழி வழிமுறை வழி வழி வந்த அன்புல அடிமையில போய் பற்ற போகிறானாம். இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதும் ஆள் ஓலை வாங்கி. அந்த வாங்குதல் என்றால் இங்க வந்து பறித்தல் தான் கிடைச்சது. அவர் கையில தான் அவர் குடுக்க வாங்கலைங்க. வாங்குதல் என்றால் எழுதும் ஆள் ஓலை வாங்கி. அதாவது எழுதிய ஆள் ஓலை இது. அது வந்து எழுதிய ஆள் ஓலை. இப்போ ஒன்றும் வந்து இனிமே எழுதும் ஆள் ஓலைன்னா அதனால யோசிச்சு பாருங்க. எழுதியங்கிறதுக்கும் எழுதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. எழுதும் ஆள் ஓலை அப்படின்னு சொன்னா அவர் கையில ஒரு ஓலை வச்சிருக்கார். அந்த ஓலையை பார்த்தா இன்னுமே கூட அவர் எழுதுறாங்க. அது வெறும் வெறும் ஓலையா கூட இருக்கலாம். சிவபெருமான் நினைச்சா அதுல எடுத்து வந்துடும். யாருக்கு எடுத்து வேணாலும் வந்துடும் பாத்தீங்கன்னா. அப்ப சிவபெருமானே எழுதிய ஓலையா அந்த ஓலை. அது எழுதும் ஆள் ஓலை. ஏற்கனவே வந்து இவர் அடிமை கொண்டு ஓலை வாங்கி வச்சாரான்னு தெரியாது. ஆனா கையெழுத்து ஒத்திருக்கிறது சிவபெருமான். சிவபெருமான் எழுதும் ஆள் ஓலை. இவரே எழுதும் ஆள் ஓலை வாங்கி அறைகளல் அண்ணல் ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன முறை என கீறிவிட்டார். அறைகளல் அண்ணல் ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன? அதாவது ஒரு அந்தனனை இன்னொரு அந்தனர் அடிமை என்று சொல்லுவது என்ன நீதி? அதை அவர் கேட்கிறார். என்ன ஓலை பிரிய வச்சுக்க அவர்? ஒரு என்னதான் ஓலை இருந்தாலும் ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு எப்படி அடிமை ஆவார்? இது உலக வழக்கத்துல இல்லாது. இது நீதி இல்லாது. வாங்கி என்ன பண்ணாரு? அவர் கிடைச்சு தரும். அந்த ஓலையை வாங்கி எழுதும் ஆள் ஓலை வாங்கி அறைகளல் அண்ணல் ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன முறை என கீறியிட்டார். முறையிட்டான் முடிவில்லாதான். முறையிட்டான் முடிவில்லாதான். இப்ப இங்க யார் என்ன செய்யறாரு? இவங்க ரெண்டு பேருக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த ஓலையை இவர் பற்றி கிழித்து எரிந்தார். எரிந்த போது அவர் என்ன சொன்னாரு? இதெல்லாம் உலகத்தில் இல்லாத வழக்கமா இருக்கு. ஒரு அந்தனரை இன்னொருவர் அடிமை என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு ஓலை மேற்கொண்டு வருகிறார். அந்த ஓலையை நான் கிழிச்சு எறிகிறேன் என்று இவர் கிழித்து எரிந்தார். இந்த எழுதும் ஆள் ஓலைங்கிறதுக்கு இன்னும் என்னன்னா, அந்த மூல ஓலை இருக்குல்ல, அந்த மூல ஓலை இல்லை. இது இது வந்து ஒரு பிரதி ஓலை. அவர் பின்னர் அவரே சொல்ல போறார். இது வந்து நகல் ஓலைன்னு சொன்னார். அப்ப அதை பார்த்து நகல் எழுதின ஓலை இந்த ஓலை. இந்த ஓலை வந்து இது இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை. இது வந்து ஒரு பத்திரம், மூல பத்திரம் இல்லை. அதனால வந்து இது எழுதும் ஆள் ஓலை, இது ஒரு நகல் ஓலை. இந்த ஓலைய இவர் கிழிச்சிட்டார். அவன் என்ன செய்தான்? முறையிட்டான் முடிவில்லாதான். முன்னால இது என்ன முறை என்பது, இது என்ன நீதினு அர்த்தம். இங்க முறையிட்டான்னு சொன்னா இந்த மற்ற அந்தனர்கள் இங்க கூடியிருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து சிவபெருமான் முறையிடுகிறாராம். தன்னுடைய குறையை சொல்லி நான் நீதி கேட்கிறார். இப்ப அவர் வந்து கேட்கிறார், முறையிட்டான் முடிவில்லாதான். அவன் யாரு? எல்லா பொருள்களுக்கும் முடிவாக நிற்கின்றவன். அவனுக்கு முடிவு கிடையாது. அவன் வந்து தோற்றமும் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன். அதனால இவர் கேட்கிறார், அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான். இந்த முறையை அவர் ரொம்ப அழகா பயன்படுத்தார். அருமறை முறையிட்டு சிவபெருமானை அடைய வேண்டும் என்று இந்த அருமறைகள் வேதங்கள் இன்னும் ஓலம் இடுகின்றனவா அவனை பிடிக்க முடியல. அதுதான் அவர் சொன்னார், வேதங்கள் ஐயா என ஊங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியல்.
வேதங்கள் ஐயா என்று வேதங்களாலும் சிவபெருமானை காண முடியவில்லை என்று சொல்வார். வேதங்கள் காணாத சிவபெருமான் அவரை இவர் கையை பற்றி அந்த ஓலையை கிழித்து எறிந்தார். அந்த அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் பற்றி இப்ப என்னன்னு சொன்னார். சிவபெருமான் சுந்தர கையை இருக்க சொன்னார். பற்றி என்பது இங்க சிவபெருமான் வந்து இங்க கையும் கடவுமா பிடிக்கிறோம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஓலையை அவர் கிழிச்சிட்டாரு. கிழிச்சோன்னு அவர் கையை அவர் பிடிச்சுக்கிட்டாரு. அவர் கையை பிடித்துக் கொண்டு இங்க பாருங்க இவர் செய்யறது முறையான்னு கேட்கிறாங்க. மற்ற எல்லாம் அந்தனர்களிடத்திலே அவர் கேட்கிறார். அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, அதாவது ஒரு தவறு செய்தவனே ஓடி போக விடாமல் பிடித்து கொண்டு சொல்லுவதை போல இவர் பிடிச்சுக்கிட்டாரான். இதை சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இது வந்து முன்னால வந்து என்ன செஞ்சாரா, முன்னாலவர் ஏற்கனவே இவரை அடிமை உடையவர் தான். சொல்லார் இதுவரை பற்றி நின்றவர் இப்ப செயலாலும் பற்றினாராம். சொல்லார் அடிமை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்ப செயலாலும் தன்னுடைய திருக்கரத்தினாலும் இவரை வந்து பற்றி கொண்டார். செயலாலும் இவரை பற்றி கொண்டார். ஒரு முறை முறையோ அதாவது இவன் செய்த செயல் நீதியின் பால்படுமா? நீதியா? ஒரு முறை முறையோ இவன் செய்த முறை என்ன செய்த செயல் ஒரு முறை முறையோ என்ன உழை நின்றார் விளக்கி. இப்ப பக்கத்துல இருக்கவங்கலாம் வர்றாங்க, ரெண்டு பேரையும் சமாதானமே நிற்கிறாங்க. உடனே இவரை பார்த்து கேட்கிறாங்க, இந்த பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குள்ளீர் செப்பும் என்றார். அதாவது இவங்க இப்ப வந்தாங்க, ஏன்னா இந்த பாட்டு புற முறைங்கிற சொல்லு வருது. இந்த பெருமுறை, இந்த பெரிய வழக்கம் இங்க வந்து இந்த பெருமுறை. ஏன்னா இவங்க இது வரைக்கும் கேள்விப்படாத வழக்கமா இருக்கிறதுனால ஒரு அந்தணரை இன்னொரு அந்தணர் அடிமை என்று சொல்லி ஒரு ஓலை பத்திரை இது வரைக்கும் எழுதுனது இவங்க பார்த்திராத காரணத்தினால கேட்கிறாங்க. ஏன்னா மற்ற அந்த வயல் வேலை செய்பவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்தணர்களுக்கு அடிமையா இருப்பாங்களாம். அந்த அடிமைத்தன்மை உண்டு வைங்க அந்த காலத்துல வழக்கத்துல இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாக இருந்த வழக்கம் இல்லை. அதனாலதான் இந்த பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற இந்த ஒரு வழக்கை சொல்லி கொண்டு இங்கே வந்து பிணங்குகின்ற என்று சொன்னால் மாறுபட்டு நிற்கின்ற, இதுவரைக்கும் இல்லாமல் புதுசா ஒரு வழியை சொல்லி பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்கு ஒளியில் செப்பும். அவரை பார்த்தவங்கலாம் கேட்கிறாங்க, ஐயா உங்களை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லையே, நீங்க எங்க இருக்கீங்க, எந்த ஊரு என்று எல்லாரும் கேட்கிறாங்க. இவர் வந்து நம்பியாரூருடைய தந்தைக்கு தந்தை உங்களுக்கு ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், அப்ப நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை அவரை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்பதை போல சொல்றாங்க. பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிளங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குள்ளீர். இதுதான் ஒரு பெரிய வேடிக்கைன்னு சொல்றாங்க. அவை யார்? அவை எங்கும் நிறைந்திருப்பவனா? அவை எங்கேயும் இருப்பவனா? கண்முன்னாலே நின்றும் கூட யாராலையும் காண முடியவில்லை. உயிர்கள் பக்குவம் அற்றவை, உயிர்கள் பக்குவம் அற்றவையாக இருக்கின்ற காரணத்தினால் அவரை பார்த்து எங்கே இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அவர் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னா, அதாவது நினைப்பவர் மனத்துடான், அவை நினைக்கிறவங்க மனத்தில் இருக்கானா சிந்தையில் இருக்கானா? அதனாலதான் அவருக்கு சொல்லும்போது நேசம் முன் கிடந்த சிந்தைன்னு சொன்னார். அவருக்கு கொஞ்சமாவது வெளிப்பட்டது, சுந்தரராவது கொஞ்சம் உருகினார். ஆனா இவங்க எல்லாம் வந்து அவரை பார்த்து எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கிறாங்க. எங்குழியும் செப்பும் என்றார். எங்கும் நிறைந்திருக்கிற சிவபெருமானை பார்த்து நீர் எங்கே இருக்கிறீர்கள் என்று இந்த அந்தணர்கள் எல்லாம் இத்தனைக்கு யார் அவங்க எல்லாம் யாரு? சிவாச்சாரியார், சிவ வழிபாடு செய்பவர்கள். சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமான் நேரே வந்து காட்சி கொடுக்கும் போதும் கூட அவர்களால் அறிய முடியவில்லை. அதான் அறிவிக்க அறியும் தன்மை கொண்டது உயிர். ஆனால் மறைப்பாற்றில் இருக்கும் போது, தன் முனைப்பு மிக்க இருக்கும் போது இறைவனே வந்து அறிவித்தாலும் கூட உயிர் அறியாமல் இருக்கிறது. அதுக்கு மேலதான் வந்து இறைவன் அறிவிக்க வேண்டி இருக்கிறது என்பதை காட்டுவதாக அந்த கூட்டத்துல யாருக்குமே வந்து இவரை வந்திருப்பவர் சிவபெருமான் என்று தெரியவில்லை. இவரை தெரியலையா? அதனால எங்குழியில் செப்பும் என்றார். அவர் உடனே சொன்னார், எந்தலும் நின்ற ஐயர் தலைவர் இங்க வந்தனரா வந்திருக்கார். ஐயர் நின்ற, ஐயர் நின்றன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, எல்லா பொருளிலும் எல்லாமாய் கலந்து நிற்கின்ற இயல்பு உடையவன். அவன் யாரு? நிற்கின்ற இயல்புடையவன்னா எல்லாத்திலையும் இருக்கிறான், எல்லாத்திலையும் கலந்து இருக்கிறான்.
எல்லா பொருளிலும் எல்லாமாய் கலந்து இருக்கின்ற நிற்கின்ற இயல்பு உடையவன். அந்த நிற்றல் என்பது என்னன்னா எல்லாத்தோடைய அவன் நிற்கிறது, சேர்ந்து நிற்கிறது. என்றாலும் நின்ற ஐயர் இங்குடே, அவர் என்ன சொன்னார், ரொம்ப அழகா அவர் சொன்னார், நீங்க எங்கு உள்ளீர்னு கேட்டாங்க, நான் இங்குடேன், நான் இங்கதான் இருக்கிறேன், ஆனா உங்களுக்கு தெரியலேன்னு சொல்றாரு. இங்குடேன் இருப்பும் செய்யதன்று, இருப்பும் செய்யதன்று, நான் இருக்கிற இடமும் ரொம்ப தொலைவிலே உள்ள இடம் இல்லை. சேமின்னா தொலைவு, தொலைவிலே உள்ள இடம் இல்லை. அவர் என்ன சுட்டி சொல்ல வருகிற பொருள் என்று சொன்னால், நீங்க நாள்தோறும் என்னை வழிபாடு செய்கிறீர்கள், எனக்கு மந்திரமெல்லாம் சொல்றீங்க, ஆனா உங்க உள்ளத்துல நான் இருக்கணாங்கிறத நீங்க தேடி பார்க்கல அப்படின்னு சொல்லி இருக்கும் சேயது என்று. சேயது இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கும் சேயது, அதனாலதான் இங்குள்ளேன்னு சொன்னார். பக்கத்துலதான் நான் இருக்கேன்னு, அதாவது இது அண்மை சுட்டால சொல்றார், நான் இங்குள்ளேன் இருக்கும் சேயது என்று. இந்த வெண்ணெய் நல்லூர், இந்த வெண்ணெய் நல்லூர் தான் என்னுடைய ஊர். அவர் சொன்னார் திருவெண்ணெய் நல்லூர் என்று அவர் சொல்லுகிறார். அது நிற்க, அது இருக்கட்டும், நான் எங்கே இருக்கேங்கிறது இப்ப முக்கியம் இல்லை, நான் யாரு எங்கே இருக்கேங்கிறது இருக்கட்டும். ஆனா இந்த நம்பியாருடன் செய்த செய்கையை பார்த்தீர்களா, என்னிடத்திலிருந்து வலிய வாங்கி இந்த ஓலையை கிழித்து எரிந்து விட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான், இந்த ஓலையை கிழித்து எரிந்ததன் வாயிலாக அவனே தன்னுடைய செயல் நியாயமற்றது, என்னுடைய அடிமை என்பதை ஒப்புக்கொண்டான்னு சொல்றான். இப்ப ஓலையை கிழித்து எரிஞ்சிட்டா என்ன அர்த்தம், தான் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறான், என்னுடைய அடிமை என்பதை அவன் ஒப்புக்கொள்ளுகிறான் என்று இவர் அந்த வாதத்துக்கு போயிட்டார். இவரு ஒரு புகாரத்தை எடுக்கிறார், பேப்பரை கிடிச்சு எரிஞ்சிட்டு அவர் கிடிச்சு எரிஞ்சதுனாலேயே அவர் வந்து இப்ப இல்லைன்னா அதை நிரூபிக்க வேண்டியதாரு, அதை விட்டு அதை ஏன் கிழிச்சு எரியணும், இப்ப கிழிச்சு எரியறதுனாலேயே என்னுடைய அடிமைதான் என்பதை அவர் ஒத்துக்கொண்டாருன்னு வழக்க அவர் வேறு பக்கமாக திருப்பட இருப்பார். கேட்க, அது நிற்க அறத்தாரின்றி வந்திரல் செய்து, அதாவது அற வழியிலே செய்யலாம். நான் ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கிறேன், அதை என்ன செய்ய வேண்டும், உங்களிடத்தில் சொல்லணும், அந்த ஓலையை வாங்கி படியுங்கள் என்று சொல்ல வேண்டும், காட்டுங்கள் சொல்லணும், கேட்கணும். அறத்தாறு இன்றி வந்திரல் செய்து, அதனாலதான் தொண்டர் வன் தொண்டர், வந்திரல் செய்து என் கையில் ஆவணம் வலிய வாங்கி, என்னுடைய கையிலே இருந்து ஆவணத்தை நானாக கொடுக்காமல் அவனாக வலிய வாங்கி நின்று இவன் கிழித்து வருது, வலிய வாங்கி நின்று இவன் கிழித்து, இங்க இருந்து உங்க எல்லாரும் கண் முன்னாலையும் பார்த்தாலும் கிழிச்சா நீங்க பாத்தீங்கன்னா, நின்று இவன் கிழித்து தானே நிரப்பினான் அடிமை என்றார். அவன் என்ன செஞ்சா, நான் அடிமை என்பதை அவனே ஒத்துக்கொண்டான். இங்க அவன் செய்த செயலால் தானே நிரப்பினான் அடிமை என்றான். உடனே எல்லாரும் தீர்த்து நிற்கிறார்கள். சுந்தரர் பேசுறார், அவருடைய வாதம் மறுக்க முடியாது, அவருடைய வாதம் ரொம்ப ஆணித்தரமான ஒரு வாதத்தை வைக்கிறார். இவர் ஓலையை கிழித்ததன் வாயிலாக தான் வந்து நான் அடிமை இல்லை என்று நிரூபிக்க முடியாமல் தானே அடிமை என்பதை நீ ஒத்துக்கொண்டாருன்னு சொல்லி அவர் மேல குற்றத்தை சொல்லிடுறார். இப்போ ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு, இவர் ரொம்ப நாள் அந்த கோர்ட்டு கேசரிலாம் ரொம்ப அனுபவம் உள்ளவர் கூட இருக்கிறது, அதனால அப்படி பேசுறாரு. எப்படி சொல்றாரு, இவன் பழைய மன்றாடி போனும். நம்பியார் சொல்ற வார்த்தை சிவ இவரை பார்த்து, கிழவனை பார்த்து, யாரோ கிழவர் வந்து பறிச்சு எரிஞ்சிட்டா போயிடுவாருன்னு அவன் நினைச்ச மாதிரி போட்டுல பறிச்சு எரிஞ்சிட்டாரு. இவர் இப்படி ஆணித்தரமா அந்த வாதத்தை வச்ச உடனே அவர் கேட்கிறாரு, இவன் பழைய மன்றாடி போதும். அதுல ரொம்ப அழகான கருத்து இருக்கு, இவன் யாரு ரொம்ப பழமையானவன். இன்னொன்னு மன்றாடி, மன்றத்திலே பொது மன்றத்திலே ஆடுகின்றவன் யாரு, சிவபெருமான், நடராஜ பெருமான், கூத்த பெருமான். அதனால அவன் ஆடுவதனால்தான் எல்லாம் இயங்குகிறது, இந்த இயக்கம் நாடகம் எல்லாம் நிகழ்த்துறது யாரு, சிவபெருமான் தான். காரணம் இவன் மன்றத்திலே ஆடுகிறான், அங்கே ஆடுகிற ஆட்டத்தினால் உலகம் எல்லாம் இயங்குகிறது. இன்னொன்னு இவன் இந்த வழக்கலையும் பெரிய பழைய மன்றாடி போன், நிறைய வழக்குகளை சந்தித்து வாதம் செய்திருப்பான் போலும், அதனால ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக வாதம் வைக்கிறான் என்று சொல்வன் பழைய மன்றாடி போன. ஏற்கனவே பாண்டிய மன்னன்கிட்ட தர்மிக்கு பொருட்களி கொடுக்கறதுக்காக போய் வாதாடினவர் தானே இவர், போய் நக்கீரர் முன்னால நின்று இவர் போய் வாதாடினார். அப்ப இவர் வந்து வாதாடுவது என்பது இவருக்கு வந்து ஒரு வழக்கமா இருக்கிற ஒன்று போடும் என்று இவர் கேட்கிறார். அதான் சொல்றாரு, எந்த குழைமறை காதி நானே ஓதில் ஆரூரர் நோக்கி குழைமறை காதினான். இந்த காதுல சிவபெருமான் குழை அணிந்திருக்கிறாங்க. இந்த குழைக்கு ஒரு புராண கதை ஒன்று சொல்லுகிறார்கள். ரெண்டு கந்தர்வர்கள் ரொம்ப இனிமையா பாடுவாங்களாம். அவங்க வந்து சிவபெருமானை கேட்டார்களாம்,
எப்போதும் எங்களுடைய இசையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி உங்க காதுக்கு பக்கத்திலேயே நாங்கள் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சிவபெருமான் அவங்க ரெண்டு பேரையும் குழையாக்கி தன்னுடைய காதுகள்ல அணிந்து கொண்டாராம். இந்த ரெண்டு கந்தர்வர்கள் தான் குழையா வந்து சிவபெருமான் காதுல இருக்காங்க. அவங்க சிவபெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம இன்னைக்கு இயர்போன்லாம் வச்சு பாட்டு கேட்கிறோம். சிவபெருமான் அந்த காலத்திலே என்ன பண்ணிருக்காரு, ரெண்டு புழைய அணிஞ்சிருக்காரு. அந்த ரெண்டு புழையும் வந்து சிவபெருமானுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்குமா அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாராம். அந்த கந்தர்வர்கள் கேட்டதற்கு இணங்க சிவபெருமான அந்த கந்தர்வர்களை மறைத்து வெறும் குழையாக காட்சி அடிக்கிற காதலியுடைய. ஏன்னா குழை அணிந்து வந்தவர்னு முதலே சொல்லிட்டாங்க, குழை இல்லாம வல்லவர். ஏன்னா முதல் பாட்டிலே அவரை சொல்லும் போது குழை அணிந்த காதை உடையவனாக அவன் வந்தான். குழை அணிந்திருக்கிறான், ஆனால் அந்த குழையாக இருப்பது கந்தர்வர்கள். அப்ப அந்த கந்தர்வர்கள் என்பதை மறைத்து குழை என காட்சி தருமாறு அவன் வருகிறான். குழை மறை காதினானே, குழை மறை காதினானே, கோதில் ஆர்வூரர் நோக்கி. அப்ப அவருக்கு இப்பவும் அன்பு இருக்கிறது, கோபத்துல செஞ்சுட்டாரே தவிர கோதில் ஆர்வூரர் அவர் மனத்தினால அவருக்கு இவற்ற அன்பு இல்லாம இல்ல. அதனாலதான் ரெண்டு மூணு இடத்துல முன்னாடி சொன்னார், காதல் செய்து உருகா நிற்கும் நேசம் முன் கிடந்து செய்து. ஆனா அந்த கோபத்துல அவர் செஞ்சிட்டார். அதனாலதான் கோதில் குற்றம் இல்லாத கோதில் ஆர்வூரர் நோக்கி பழைய மன்றாடி போலும் இவன் யாரு, பழைய மன்றாடி போலும் நெடுநாட்களாக வழக்கிடுபவன் போலும். வழக்க சாரமாக பின்னால் அதை சொல்லுவாங்க, பழைய மன்றாடி போலும் இவன் என்று பண்பின் மிக்க விளை ஒரு மனமும் உங்க. அதனாலதான் கோதில் ஆர்வூரர்னு சொன்னார். இவருக்கு என்னது வந்து சரி, அப்ப நியாயத்தை தெரிஞ்சுக்காம நம்ம கிழிச்சது தவறுதான் என்பதை அவர் உணர்ந்தார் இந்த நேரத்துல. அதனால பண்பின் மிக்க, இந்த பண்பு உடையவர்கள் தவறு செய்தாலும் கூட அதை உணர்வார்கள். அதனால இவர் உணர்ந்தார், பண்பின் மிக்க விளை ஒரு மனமும் பொங்க. இது அதாவது ரெண்டு விளை ஒரு மனம், ஒன்று சிவபெருமானிடத்திலே விளை ஒரு மனம், இன்னொன்னு இந்த ஓலை வந்து உண்மையா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ளும்போது ஒரு ஆசை வந்துருச்சு. ஒருவேளை நம்ம தாத்தாவே கொடுத்திருப்பாரா, இது உண்மையா அப்படிங்கிற ஒரு விளைவு, உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கும் வந்துருச்சான். விளை ஒரு மனமும் பொங்க. அதனால அவர் என்ன கேட்கிறாரு, வெண்ணெய் நல்லூராயேல், உன்னுடைய வெண்ணெய் உன்னுடைய ஊர் வெண்ணெய் நல்லூர், ஆனால் நீ வெண்ணெய் நல்லூரை சேர்ந்தவன் என்றால் கேட்கிறார், வெண்ணெய் நல்லூராயேல், நீ வெண்ணெய் நல்லூரை சேர்ந்தவன் என்றால் உன் பிழை நெறி வழக்கை அங்கே பேச நீ போதாய். உன் பிழை நெறி வழக்கை, ஏன்னா அந்த காலத்துல வந்து வெண்ணெய் நல்லூர் வேதியர்கள் மறையவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அங்கே நீதி சபை இருந்ததான். இந்த அரங்கூர் அவையம் மாதிரி அந்தந்த பகுதிக்கு ஒரு ஊர்ல பெரிய ஊர்ல இந்த அரங்கூர் அவையம் இருக்குமா, அந்த ஊர்ல உள்ள நல்ல கற்றறிந்த பெரியவர்கள் மறையவர்கள் அங்க இருப்பாங்க. அவங்க வந்து இருபுறமும் வழக்க கேட்டு சரியான தீர்ப்பு சொல்லுவாங்களாம். அப்படி வெண்ணெய் நல்லூர்ல ஒரு வழக்கு மன்றம் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. இவர் உடனே சுந்தர சோழர், ஒவ்வொரு வெண்ணெய் நல்லூர் தானே, வா அங்க போவோம். அங்க போய் அங்க உள்ள அந்தனர்களிடத்திலே மறையோர்களிடத்திலே அரங்கூர் அவையத்திலே நீ வழக்க சொல்லு. இவருக்கு இப்பவும் ஒரு என்ன நினைப்பு விளை ஒரு மனம், இன்னொன்னு வெண்ணெய் நல்லூர்னு இங்க உள்ளவங்களுக்கு தான் தெரியல, அங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு வெண்ணெய் நல்லூர்ல உள்ளவங்களுக்காவது வர வந்து தெரிஞ்சிருக்கணும்ல, அதை அங்கே போய் பார்த்துருவோம் முடிவு பண்ணிடுவோம்னாரு. இப்ப கல்யாணம் விட்டு விட்டுட்டு எல்லாரும் வெண்ணெய் நல்லூருக்கு கிளம்ப போறாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க, இங்க அத சொல்றாரு, விளை ஒரு மனமும் பொங்க வெண்ணெய் நல்லூராயில் உன் பிழை நெறி வழக்கை அங்கே பேச நீ போதாய். உன் பிழை நெறி வழக்கு, நீ கொண்டு வந்திருக்கிற வழக்கு பிழையான வழக்கு, அடிப்படை ஆதாரம் அற்றது. பிரதஞ்சரம்ல அடிப்படை ஆதாரம் அற்றது, பிழையான வழக்கு ஒண்ணு, பிழை நெறி வழக்கு. இன்னொன்னு இது என்னவா, சிவபெருமான் இப்ப செய்கிற வேலை என்னவா, பிழை நெறி வழக்கம். அவர் வழக்கமா செய்கிற வேலையா இந்த வேலை. இந்த வேலை என்னன்னா, இந்த உயிர்கள் பிழைப்பதற்காக அவர் மேற்கொள்ளுகின்ற வழியா, இந்த உயிர்கள் எல்லாம் உய்வடைவதற்காக, உயிர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அடிமை என்று தான் உணராத நிலையில் அந்த உயிர்களுக்கு அறிவித்து அடிமை கொண்டு அவர்களை பிறப்பு என்னும் இந்த வலையிலிருந்து பிழைக்க வைப்பாரான். இந்த பிழைக்க வைக்கின்ற தன பிழை நெறி வழக்கு, உயிர்களை பிழைக்க வைக்கின்ற நெறியை உடைய வழக்கத்தை உடையவர் யாரு, சிவபெருமான். அது அந்த பொருளும் அதில் சேர்ந்து வந்துருதான். முதல்ல வெளிப்படையா பார்த்தா நீ சொல்லுகிற வழக்கு அடிப்படை ஆதாரமற்றது, பிழையான வழக்கு. இந்த பிழையான வழக்கை நீ அங்கே போய் சொல்லு, நான் தான் வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கையில் அவர் சொல்றாரு, பிழை நெறி வழக்கை ஆங்கே பேச நீ போதாய்.
நீ போதா என்றால் நானும் வருகிறேன் வா என்றுதான் அர்த்தம். இங்கே அங்கே நீ போதா என்று சிவபெருமானை பார்த்து இவர் கேட்கிறார். உன்னுடைய பிழை நெறி வழக்கை நீ அங்கே பேசலாம் வா என்று இவர் கூப்பிடுகிறார். வேதியன் அதனை கேட்டு வெண்ணை நல்லூரிலே நீ போதினும் நன்று. சரி, இங்க உள்ள அந்த நிலையிலே இதற்கு முடிவு சொல்லலாம், இவர்களால் சொல்ல முடியவில்லையா, நீ வெண்ணை நல்லூருக்கு வா என்று அழைக்கிறாயா போவோமா, வெண்ணை நல்லூருக்கு போதினும் நன்று. மற்ற புனித நான்மறையோர் முன்னர் ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன். ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வெண்ணை நல்லூருக்கு நாம் போனாலும் நன்று, மற்ற புனித நான் மறையும். அந்த வெண்ணை நல்லூரில் இருக்கிற வேதியர்களுக்கு இவர் ஒரு சின்ன அடைமொழி கொடுக்கிறாரு, புனித நான் மறையும். இப்ப இங்க நீ வலிந்து பற்றவும் நீ செய்தது தவறு என்று சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார். சுந்தரரை பதில் சொல்றாரு, சுந்தரர் தான் பதில் சொல்றாரு, அவங்களும் மற்றவங்க தான் பார்த்துக்கிட்டு பேசாம தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் நல்ல தீர்ப்பு சொல்லுவார்கள் வா, அந்த அவர்கள் வந்து புனித அந்தணர்கள், அவர்கள் சரியான தீர்ப்பு சொல்லுவார்கள். அதனால புனித நான் மறையோர் முன்னர் ஆதியில் மூல ஓலை, நீ இப்ப கிழித்து எரிந்தாயே, இது வந்து மூல ஓலை இல்லவா, மூல ஓலை எங்கிட்ட இருக்கு, நான் அதை காட்டுவேன். நீ கிழித்து எரிந்து விட்டதுனால வழக்குக்கு ஆதாரம் இல்லை, அங்கே போய் இவர் சொல்லட்டும் என்ன நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். நான் வந்து மூல ஓலை என்னிடத்தில் இருக்கிறது, ஆதியில் மூல ஓலை, அதாவது முதன் முதலாக உன்னுடைய தாத்தா எழுதி கொடுத்த ஓலை நான் வைத்திருக்கிறேன், அதை காட்டுவேன். அதுதான் சொன்னாரு ஆதியில் மூல ஓலை. இன்னொன்னு, இந்த ஆதியில் என்று சொன்னால் சைவர்கள் சிவாச்சாரியார்கள் தொன்று தொட்டு சிவபெருமானுக்கு அடிமையா, சிவபெருமானுடைய தொழிலை மட்டும்தான் செய்வாங்க, அவங்க வேற எந்த தொழிலும் செய்யறதில்லை. இப்பதான் மாறி போச்சு எப்படி உணர் வழக்கம், ஆனா அவங்க குலத்திலிருந்து எல்லாருமே சிவ வழிபாடு சிவது செய்யறவங்க தானே, அவங்களுக்கு பேர் ஆதி சைவர்னு அதனாலதான் பேர். அதாவது தொன்று தொட்டு குல மரபாக சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு பேர் அனாதி சைவரா, அவர் வந்து எப்ப சைவர் ஆனா அவர் எப்பவுமே சிவர் சைவர் தானே, அவர் வந்து அனாதி தோற்றம் இல்லாதவர், அதனால அவர் எப்பவும் செய்வார், அவர் அனாதி செய்வரா. இந்த சிவனுக்கு வழிபாடு செய்கின்ற இந்த சிவாச்சாரியாரால் ஆதி செய்வரா, அதனால அந்த ஆதி ஓடைய நான் காட்டுவேன்னு சொல்றான். தொன்று தொட்டு வந்து இந்த சிவாச்சாரியார்கள் குலம் சைவ அந்தணர்கள் குலம் சிவபெருமானுக்கு அடிமை, அதான் ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமை ஆதல் சாதிப்பன், நீ அடிமை ஆதை, நீ என்னுடைய அடிமைதான் என்பதை நான் மெய்ப்பிப்பேன், சாதிப்பன் என்று சொன்னால் நிச்சயம் உன்னை அடிமையாக கொள்வேன். அதாவது சொன்னதை விடாம சொல்கிற ஒரேடியே சாதிக்கிறேன்னு சொல்றது மாதிரி சாதித்தல் என்று சொன்னால் நான் சாதிப்பேன். ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமை ஆதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான். இவர் அவன் முன்னால கோலை ஊன்றிக் கொண்டு வேக வேகமா நடந்து போனான். இவர்கள் எல்லாம் பின்னே போகிறார்களாம். நீ போதா என்று இவன் சொன்னான், அவர் முன்னால போகிறார், தண்டு முன் தாங்கி சென்றான். இந்த தண்டு என்பதற்கு பொதுவா கம்பு ஊன்றுகோல் ஒன்று, இன்னொன்னு இந்த பரிவாரத்துக்கே தண்டுன்னு பேர், தண்டு இரண்டுதான் சொல்லுவாங்க. இந்த படைகள் எல்லாம் போகும்போது ஒரு தளபதி அந்த கூட்டத்தை என்ன போகும்போது அந்த நீங்க சரித்திர கதைகள் எல்லாம் படிச்சீங்கன்னா தண்டு இறங்குதல்னு சொல்லுவாங்க. தண்டு இறங்குதல்னா அந்த கூட்டம் எல்லாம் போய் வருது, தண்டு என்பது பின்னால வருகிற கூட்டம். இவன் என்ன செஞ்சான், தண்டு முன் தாங்கி சென்றான். இந்த கூட்டத்துக்கு இவன் தலைமை தாங்கி முன்னாலே போகிறான். தண்டுங்கிறது பின்னால வர்ற கூட்டம், அந்த கூட்டத்திற்கு இவன் தலைமை தாங்கி முன்னாலே உள்ளபடியே இவன் தான் எல்லாரையும் அழைத்து செல்கிறான். இங்க காட்சியிலையும் எல்லாரையும் இங்க அழைத்து செல்கிறான், தண்டு முன் தாங்கி செல்றான். அதனால இப்ப சுந்தரர் இப்ப அவருடைய இயல்பிலே சொல்றாங்க, அவருக்கு பின்னால இவர் போறாங்க, இவர் போனோடனே எல்லாரும் பின்னால போறாங்க. இப்ப இவரை போய் சொல்லட்டும், நம்ம அப்புறம் போகும்னு சொல்லல. இப்ப என்ன உடக்க விளக்கமா இருந்தா சொல்லுவாங்க இந்த மாதிரி, சரி திருமணத்தை முடிச்சுட்டு போய் வந்த ஆறாம் மூர்த்த நேரம் வந்துருச்சு, திருமணத்தை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு மத்தவங்க சொல்லலாம்னு சொல்லலாம். ஆனா அவர் சொல்லிட்டாரு, நீ வந்து என்னுடைய வழக்கை நீ முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னுடைய வழக்கை முடித்து கல்யாணம் பண்ணுவது அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இவர் அதனால என்ன செஞ்சாரோ, அவர் தண்டு முன் தாங்கி சென்றார். செல்லும் மா மறையோன் தன்பின், செல்லும் மா மறையோன் தன்பின், அவன் யாரு மா மறையோன், இவர்கள் எல்லாம் மறையவர்கள்,
அவன் மாமறையவன், எல்லாருக்கும் தலைவன் அறை. இன்னொன்னு மாமறையோ, இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி இருக்கார், அவர் தன்னை பெரிதாக மறைத்து கொண்டிருப்பவன், மற்றவங்களுக்கு காணாம தன்னை மறைவன் தான் வந்திருக்கிறான் இருக்கான், ஆனா தன்னை மறைத்து கொண்டிருக்கிறான். மாமறையோ, தன்னை பெரிதாக மறைத்து கொண்டிருப்போன். இவ்வளவு இருந்தும் கூட இந்த உயிர்களின் அறிவுக்கு தோன்றாமல் எட்டாமல் சிவபெருமான் இருக்கிறானே, அவன் யாரு? மா மறையோ, தன்னை மறைத்து கொண்டிருப்பவன், அவன் மறைத்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த மறைப்பாற்று கொஞ்சம் அவருக்கு விலகுது. செல்லும் மாமறையோன் தன்பின் திரிமுக காந்தம் சேர்ந்த வல் இரும்பு அணையுமா போல். ஒரு அருமையான உவமையை சேர்க்கிறார், இங்கே சொல்லுகிறார். திரிமுக காந்தம், காந்தம், காந்தத்தினுடைய முகம், முன்பு காந்தத்தினுடைய முகத்துக்கு போனால் இரும்பு தன் தன்மையை இழக்கும். அதான் திரிமுக காந்தம். திரி என்றால் தன்னுடைய தன்மை, இரும்பு காந்தத்தின் முன் இரும்பு தன்மை மாறுபடும். இரும்பு வந்து பொதுவா கரை எதனாலையும் இழுக்கக்கூடிய பொருள் இல்லை, கரை கனமான பொருள் இரும்பு. ஆனா அந்த கனமான இரும்பு காந்தத்துக்கு முன் போனா கவரப்படும் பொருளாக மாறும். அது கவரும், இது கவரப்படும் பொருளாக மாறும். அந்த கவரப்படும் தன்மை எப்ப வருது? காந்தத்துக்கு முன்னால போகும்போது இந்த இரும்புக்கு வருது. சாதாரண நேரத்துல அது வருவதில்லை. ஒரு இழுக்கின்ற சக்தி இருக்கு காந்தத்துக்கு, அது இழுக்குது காந்தம், அதன் பின்ன காந்தம் இழுக்க இரும்பு அதனை நோக்கி செல்லுகிறது. இதுதான் வந்து திரிமுக காந்தம். இந்த காந்தம் இரும்பினுடைய தன்மையை மாற்ற வந்தது. சிவபெருமான் இப்படித்தான் இந்த இரும்பு போல இருக்கிற இந்த மனிதர்களை இரும்பு மனத்தை ஈர்த்து ஈர்த்து என்புருக்கி அப்படின்னு ஒரு பாடுவார். திருவாசகத்துல பாடும்போது இரும்பு மனத்தை ஈர்த்து ஈர்த்து என்பு உருக்கி, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. காந்தம் இழுக்கிறது மாதிரி என்ன செய்கிறாரா சிவபெருமான், அவரை நோக்கி நம்ம உயிர்களை இழுத்து ஆட்கொள்றாராம். இந்த ஈர்த்தென்னை ஆட்கொள்ளுதல் இங்கதான் சரியா பொருந்தும். இவர் என்ன செய்கிறாரு, இவர் வந்து இப்ப இரும்பா மாறிட்டாராம். சிவபெருமான் திரிமுக காந்தமா இருக்காராம். திரிமுக காந்தம் சேர்ந்த வல் இரும்பு அணையுமா போல். வலிய இரும்பு, அது வந்து தானா நகராது. பொதுவா இரும்பு வந்து வச்சா ஒரு இடத்துல நம்ம டேபிள் போயிட்டாலும் ஏன் வைக்கிறாங்க, அதுவும் நகராது. அதை எந்த பொருளை வச்சிருக்கோமோ அந்த பொருளையும் நகர விடாம அதை பார்த்துக்கணும். ஆனா அதுவே இப்ப நகருது, இப்ப அதுவே நகர்ந்து உருகுகிறது என்று சொன்னால் காந்தத்துக்கு முன்னாடி இருக்கான். திரிமுக காந்தம் சேர்ந்து வல் இரும்பு அணையுமா போர். அப்ப இவருடைய வல் இரும்பாகிய இவருடைய மனம் என அவர் கிழித்தார், பேசினார், விழுந்தார், என்ன செஞ்சாரு? வல் இரும்பு அணையுமா போல் வல்லதும் கடிது சென்றார். அப்ப சிவபெருமான் எவ்வளவு வேகமா நடந்திருக்காருன்னு இதுல தெரியுது. இவர் பின்னால ஓடி பிடிக்க வேண்டியிருக்கோம் அவரை எட்டுறதுக்கு. வல்லதும் கடிது சென்றார் சுந்தரர், இங்க வள்ளல், வள்ளலும் கடிது சென்றார். எல்லையில் சுற்றத்தாரும் இந்த கூட இருந்த மறையவர்களும் வேடிக்கை பார்க்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இது என்ன உண்மையா பொய்யாது? வள்ளல் எல்லையில் சுற்றத்தாரும் இது என்னாம் என்று, இந்த வழக்கு முடி எப்படி முடிய போகுது, என்ன ஆக போகுது, கல்யாணம் நடக்குமா நடக்காதா அன்னைக்கு அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு கவலை வந்துருச்சு. இது என்னாம் என்று செல்ல நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணெய் நல்லூரை நன்றி. நல்ல அந்தணர்கள், நியாயம் உணர்ந்த நீதி உணர்ந்த அந்தணர்கள் வாழுகின்ற வெண்ணெய் நல்லூரை நன்றி. வெண்ணெய் நல்லூரை அடைந்து எச்சத்துல நிக்குது நன்றி. என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது வந்து வெண்ணெய் நல்லூரை நன்றி. வேத பாரகரின் மிக்கால் விளங்கு பேர் அவை முன் சென்று. அந்த அவை எப்படிப்பட்ட அவை? பேரவை, ஒரு பெரிய நீதிமன்றம் மாதிரி, பெரிய வழக்கு மன்றம், அரங்கூறு அவையம்னு அந்த காலத்துல பேரு. அங்க இருந்தவங்க நடுவர்களா இருந்தவங்கன்னா யாரு? வேத பாரகரின் மிக்கார். அதாவது வேத பாரகர்னா பல காலமாக வேதத்தை பயின்று உணர்ந்தவர்கள், அந்த வேத பாரகர். அந்த வேத பாரகரின் மிக்கார், அதுல உயர்ந்தவர்கள், அந்த வேத பாரகர்களிடையே ரொம்ப உயர்ந்தவர்கள் தான் இங்க வந்திருக்காங்க. வயதினாலும் அனுபவத்தினாலும் வேதம் பயில்வதாலும் எல்லாவற்றிலும் முதிர்ந்த அனுபவம் உடையவர்கள் வேத பாரகர். வேத பாரகரின் மிக்கார் விளங்கு பேர் அவை. அந்த அவங்க அப்படி பொரிய தோல்வி இருக்கிறார்களால் அவர்கள் இருக்கின்ற இந்த அவை முன் சென்று நாதனாம் மறையோன் சொல்லும். இப்ப யாரு முதல்ல வந்து வழக்க இவரே சொல்ல ஆரம்பிச்சார். அங்க போய் நின்னோடனே ஒரு வழக்க வந்து சொல்றார். நாதனாம்
மறையோன் சொல்லும். நாவல் ஆர்வுரன் தான் காதல் என் அடியான் என்ன காட்டிய ஓலை கீறி மூது அறிவீர் முன் போந்தா. வழக்கை எவ்வளவு சுருக்கமா அவர் சொல்றாரு. மூது அறிவீர் அவங்கள பார்த்து கூப்பிடுறார். இப்பவும் நீதிபதிகளை அவங்களை வந்து ரொம்ப சிறப்பா சொல்றது மாதிரி இப்ப மயிலாடுன்னு அப்படியே சொல்றாங்கள. அந்த மாதிரி இவர் என்ன சொல்ற மூது அறிவீர் புதிய அறிவினை உடைய சான்றோர்களே. சிவபெருமான் முதல்ல மௌது அறிவியில் நாவல் ஆர்வூரன் தான் காதல் என் அடியான். இந்த நாவல் ஆர்வூரன் ஆகிய இந்த நம்பி ஆர்வன் இருக்கிறானே அவன் தாங்கிறது இங்க அவன் என் காதல் அடியான் நான் விரும்புகின்ற அடியவன் என்று என் காதல் அடியான் என்று காட்டிய ஓலை கீழ் என்ற அந்த ஆள் ஓலையை அடிமையை ஓலையை நான் காட்ட அதை கிழித்து எரிந்து காட்டிய ஓலை கீறி முன் போந்தான். இங்க உங்கள் முன்னால் வந்திருக்கிறான். இதுதான் என்னுடைய முறைப்பாடு. இது என்ற முறைப்பாடு. இதுதான் என்னுடைய குறையாகும். நான் கொண்டு வந்திருக்கிற வழக்கு இதுதான். இப்ப வந்து இவர் வழக்கை வந்து ஃபைல் பண்ணிட்டார். முதல்ல வந்தோன்னு முதல்ல வந்து என்னன்னு ரொம்ப சுருக்கமா வந்து சொல்லிட்டார். இந்த நாவலூரன் என் காதல் அடியான் அதுக்கு நான் சான்றா ஒரு ஓலையை காட்டினேன். அந்த ஓலையை அவன் கிழித்தெறிஞ்சு விட்டான். கிழித்தெறிஞ்சு விட்டு உங்க முன்னாலே நியாயம் கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நீங்க பதில் சொல்லு. இவ்வளவுதான் ரொம்ப சுருக்கமா அதை கேட்கிறார். காதல் என் அடியான் அதாவது அவர் சொல்லும்போது சொல்றாரு. அப்பவும் அவன் சொல்லும்போது என்னுடைய அடியான்னு சொல்லாம காதல் என் அடியான் என்று சொல்றதற்கு காரணம் நான் மிகவும் விரும்புகிற அடியவன் அவர் சொல்றாரு. அதனாலதான் சுந்தரனை தேடி வந்திருக்காரு. இன்னொன்னு பண்டை காலத்திலேயே அங்க கைலாயத்துல எனக்கு அணுக்க தொண்டனாக இருந்தவன் நான் மிகவும் விரும்புகிற தொண்டனாகவும் இருந்தவன் அவனும் என்னை காதலித்தவன் தான் என்னை விரும்பியவன் தான். அவனு யாரு என்னிடத்திலே அன்பு கொண்டவன் தான். அதனாலதானே அவர் என்னை கேட்டார் இந்த மாதிரி என்னை கைவிட்டுறாதீங்க நீங்க வந்து என்னை வந்து நீங்க வந்து தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு கேட்டார் இல்லையா. அவனு என் மேல அன்பு மிகுந்தவன் தான். ஆனா அவனுக்கு அவனுக்கு அந்த அன்பு வந்து இப்ப வெளிப்பட்டு தோன்றது. அந்த மூணு கருத்தையும் சொல்றான். காதல் என் அடியான் என்ன அவன் காதல் உடையவன் என்னுடைய அடிமை என்று நான் சொல்லிய காட்டிய ஓலை கீறி மூது அறிவீர் முன் போந்தான். இது என்ற முறைப்பாடு. முதல்ல வழக்கு தொடுக்கிறவர்கள் சொல்றான் இது என்ற முறைப்பாடு என்றான். அந்தவர்கள் இந்த வழக்கை கேட்கிறார்கள். அவர்களும் முதல்ல என்ன சொல்றாங்க உலக வழக்கத்தை தான் முதல்ல சொல்றாங்க. இது போல ஒரு வழக்கை நாம் கேட்டதில்லையே. ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமை என்று யாரும் ஓலை எழுதி கொடுத்ததாக இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா அவங்க வேத பாரகரின் மிக்கார் எவ்வளவோ பார்த்திருப்பார்கள் எவ்வளவோ. பொதுவா இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட்ல இருந்து மேல கோர்ட்ல எல்லாம் போகும்போது வந்து இந்த கோர்ட்ல இந்த மாதிரி தீர்ப்பாயிருக்கு இந்த கோர்ட்ல இப்படி ஆயிருக்கு இப்படின்லாம் எடுத்து காட்டுறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு வழக்கும் வந்ததில்லை, இதுக்கு தீர்ப்பும் வந்ததில்லை, இது உலக வழக்கத்துல இல்லாததாக இருக்கிறது என்று முதல்ல இவரை கேட்கிறாரு. அந்த அவங்களும் வழக்கமே கேட்கிறாங்க. அந்தனர் அவையில் மிக்கார் அவையில் மிக்கார்னா தகுதியினாலும் குணத்தினாலும் மிக்கவர்கள் அர்த்தம். எண்ணிக்கையில மிக்கவர்கள் அர்த்தம் இல்ல குணத்தில் மிக்கவர்கள். மறையவர் அடிமையாத இந்த மாநிலத்தில் இல்லை. இந்த மாநிலத்தில் உலகத்தில் ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாகின்ற வழக்கம் இங்க கிடையாது. அந்தனர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயா என்றார். என் சொன்னாய் ஐயா ஆனாலும் கூட உங்க வயதுக்கு மரியாதை கொடுத்தது கொடுத்து அவங்க கேட்கிறாங்க ஐயா நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அந்தனர் ஒரு அடிமை ஆவது என்பது இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே. நீங்க அப்படி ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த காதல் அடியான் என் அடியான் என் அடிமை என்று நான் ஓலையை காட்டியேன் அவன் கிழித்தெறிந்து விட்டான் இது என் முறைப்பாடு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவது என்பதை நாங்கள் கேட்டதில்லை என்று கேட்கிறார். உடனே அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க கேள்விப்படாமல் இருக்கலாம் ஆனால் வந்தவாறு வழக்கே அன்றோ வந்தவாறு வழக்கே வந்தவாறு இசைவே அன்றோ வழக்கு இவன் கிழித்த ஓலை தந்தைதன் தந்தை நேர்ந்தது என்றனன் தனியாய் நின்றான். அதுல வந்தவாறு இசைவே அன்றோ இது அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். இவங்க தாத்தா இசைந்து எழுதி கொடுத்த ஓலை இது ஒப்பந்தம். எனக்கும் அவருக்கும் இடையே உள்ள ஒரு ஒப்பந்தம். இது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விருப்பத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த ஒரு ஒப்பந்தம்.
அப்ப அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நிகழ்ந்ததை நீங்க வந்து எப்படி, அதான் வழக்கிலே ரெண்டு வகையும் தான். இந்த ஒப்பந்த வழக்கு என்பது கிட்டத்தட்ட அது ஒரு வகை. ஏற்கனவே இப்ப என்ன என்ன சொல்றாங்க, நம்ம இதுல வந்து வாய்மொழியினால ஒப்பந்தம் பண்ணியிருந்தா கூட ரெண்டு பேர் வந்து சாட்சி சொன்னா, ஆமா இந்த மாதிரி ஒரு உறுதி சொன்னாரு நான் பார்த்தேன்னு சொன்னா செல்லுமா, இன்னைக்கு நீதிமன்றத்தில் கூட இன்றைக்கு அந்த வழக்கு இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறாரு. வாய்மொழி ஒப்பந்தம் கூட செல்லும். அதனால நம்ம இதுல என்ன செய்வாங்க, இந்த பாகப்பிரிவினர் எழுதும் போது நாலு பேர் அன்னைக்கு சொன்னதை ஒப்புக்கொண்டபடி அப்படின்னு இவங்களா எழுதிருவாங்க பத்திரமா ரிஜிஸ்ட்ரேஷன். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் செல்லுக்கு, இன்னைக்குதான் நிறைவேறிய வாய்மொழி ஒப்பந்தம் கூட செல்லும். அதனால இது வந்தவாறு இசைவே என்று, இந்த வழக்கு வந்தது இசைவின் அடிப்படையிலே வந்த வழக்கு. இவனுடைய தாத்தா எனக்கு இசைந்து ஓலை எழுதி கொடுத்தார், அப்ப தாத்தா எழுதி கொடுத்த ஓலையை நீங்கள் ஏற்க வேண்டும் அல்லவா என்று இவர் கேட்கிறார். வந்தவாறு இசைவே அன்றோ, இது விருப்பத்தின் அடிப்படையில் வந்த வழக்கு. வந்தவாறு இசைவே அன்றோ வழக்கு, இவன் கிழித்த ஓலை தந்தை தன் தந்தை நேர்ந்தது. இவன் கிழித்த ஓலை இருக்கிறதே அது இவனுடைய தந்தைக்கு தந்தை விருப்பப்பட்டு தந்தது, நேர்ந்தது, எனக்கு விருப்பப்பட்டு தந்த ஓலை என்றனன் தனியாய் நின்றான். சுந்தரர் கூட்டத்தோட வந்திருக்காரு, அவருக்கு நிறைய பேர் வந்திருக்காரு பேசுறதுக்கு ஆள் இருக்கு. இவன் ஒருத்தந்தான் இருக்கானா, இன்னொன்னு இவன் தனியாய் நின்றவன் என்று சொன்னால் இதுவரைக்கும் இல்லாத வழக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இவன் யாரு, தனித்தன்மை உடையவன், மற்றவங்க மாதிரி கிட்டத்தட்ட இவன் வந்து இல்லாதவன். அதனாலதான் ஒரு புதுமையான ஒரு புதுமை நிதி வழக்கை இவன் கொண்டு வந்திருக்கிறான். யாராவது தன்னுடைய அடியவனை ஆட்கொள்ளுவதற்காக இந்த மாதிரி வருவாங்களா, வந்த தனிச்சிறப்பினை உடையவன் இவன் தனியாய் நின்றான், இவன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு தனியாய் நின்றவன் என்று சொல்கிறார்கள். உடனே இப்ப அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அடிப்படை எடுத்து காட்டினார். இசைவினால் எழுதி கொடுத்த ஓலை என்றால் அது செல்லும், இசைவு இருந்தா. இது வழக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், மற்றவர்கள் பின்னால எழுதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இவனுடைய தந்தைக்கு தந்தை விருப்பப்பட்டு எழுதி கொடுத்திருந்தால் அது செல்லும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில் இன்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ. அப்ப அவங்க அவரை பார்த்து கேட்கிறாங்க, நம்பியாரூரை பார்த்து, ஐயா உங்களுடைய தந்தைக்கு தந்தை விருப்பப்பட்டு எழுதி கொடுத்த ஒரு ஓலை என்று அவன் ஒரு ஓலையை காட்டினான், அதை நீங்கள் வேகத்தோடு வாங்கி கிழிப்பது என்பது வெற்றி ஆகுமா? அது எப்படி ஆகும், நீங்க கிழித்த செயல் தவறு அல்லவா? அதை ஓலையை கிழித்து தானே நிரப்பினான் அடிமை என்றான்கிறார். அதையே இங்க கேட்கிறாரு, இவங்களும் நீதிமன்றம் கேட்கிறாங்க, நீங்க வந்து அந்த ஓலையை கொண்டு வந்து இங்க காட்டி இருக்க வேண்டும் அல்லவா, அவனை காட்ட விட்டிருக்க வேண்டும் அல்லவா, எல்லாரும் நீங்க அதை வந்து கிழிச்சு போட்டுட்டு அது இல்லாம ஆயிருமா? இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில் இன்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாகும். எப்படி நீங்க வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள், வெற்றி ஆகுமா? தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினை சார சொன்னார். அவர் எப்படி வந்திருக்காரு, கிழ வேடம், மெலிந்த தேகம், தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினை சார சொன்னார். ரொம்ப சாரங்கிற வார்த்தையிலே வந்து இந்த வழக்குடைய தன்மை முழுவதையும் அந்த நீதிபதிகள் சொல்றாங்க. அவங்க எவ்வளவு கேட்டிக்காரு, அவங்க ஒரே வார்த்தையில சொல்றாங்க, சார சொன்ன, அவர் சொன்ன வழக்கு பொருத்தமுடையதாக இருக்கு. வழக்கை வழக்கினுடைய உண்மை தன்மையே அவர் எடுத்து சொன்னார். தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினை சார சொன்ன. நாங்க என்ன சொன்னாலும் சாராது என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த சார்தல் என்பது உணர்தல், நாங்கள் உணருமாறு அவன் சொன்னான். அவன் யாரு, தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான். இவங்களே என்ன சொல்றாங்க, அவனுடைய ஒரு அனுபவம் இருக்கான், இந்த அனுபவத்தினாலதான் அவன் இப்படி வழக்க வந்து தெளிவா சொல்றானான். ஒரு பொருள் அவன் வந்து மெலிந்து உடல் மெலிந்து மூத்த அனுபவம் உடையவனாக இருந்து சொன்னான், இவன் சிவபெருமான் யாரான், இந்த உலகத்தினுடைய தசைகள் நம்முடைய தசைகள் தான் இருக்கே, அது எங்க போய் ஒடுங்குதான் இந்த உலகம், அவருடைய திருவடியில தான் போய் ஒடுங்குதான், அவன் எல்லாருக்கும் மூத்தவனான், நாம எல்லாம் ஒடுங்குற இடம் அவனுடைய இடமா, இதத்தான் சித்தாந்தம் எல்லாம் சொல்லுகிறது. பாத்தீங்கன்னா இந்த வந்து இருக்கே, இந்த உலகம் என்பது தோன்றுவது இருப்பது அழியக்கூடியது, மூணு தன்மை இந்த உலகத்துக்கு உண்டு. உலகம் என்பது நம்முடைய உடம்பும் சேர்ந்ததுதான். அதாவது உலகம் என்பது இந்த ஐந்து பொருள்களால் ஆனது, நிலம், நீர், தீ, காற்று, வானம், இந்த ஐந்துனால் ஆனதுதான் உலகம். இந்த ஐந்தும் எங்க போய் ஒடுங்கு, சிவபெருமான் தான் போய் ஒடுங்கும், அந்த அந்த இதுல ஒடுங்கி அவன்கிட்ட போய் ஒடுங்குவான். இதைத்தான் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோன்றும் இருக்கும் ஒடுங்கும். நீங்க உலகத்துல எல்லா பொருளையும் பாருங்க,
ஒரு தோன்றும், தோன்றிய பொருளெல்லாம் அழியும். தோன்றாததுதான் அழியாது, தோன்றிய பொருளெல்லாம் அழியும். தோன்றும், இருக்கும், ஒடுங்கும். எங்க போய் ஒடுங்குது? எங்க ஒடுங்குகிறதோ அங்கே தோன்றும் அப்படின்னு சொன்னா, எங்க ஒடுங்குகிறதோ அங்கே இருந்து தோன்றும். இதுக்கு வேற ஒண்ணு உதாரணம், ஒரு விதையை கொண்டு போய் நம்ம மண்ணுக்குள்ள புதைக்கிறோம், அது அங்கேதான் போய் ஒடுங்குது. மறுபடியும் அதே இடத்துல இருந்து அது முளைக்குது, அந்த ஒடுங்கிய இடத்திலிருந்தே மறுபடியும் அது தோன்றுகிறது. அதே மாதிரி நம்முடைய இந்த மனிதர்களுடைய தசையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உலகம். இந்த உலகம் எல்லாம் போய் எங்க போமா? சிவபெருமான்கிட்ட தான் போய் ஒடுங்குமா? தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான், எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கின்றவன், மூத்தவனாக இருக்கிற சிவபெருமான் அவன்கிட்டதான். தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினை சாரச் சொன்னான், அசைவில் ஆரூரர் எண்ணம் என். இப்ப அவரை பார்த்து இவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, அசைவில் ஆரூரர். இப்ப அவர் என்னன்னா, ஒரு பிரமிச்சு போய் நிக்கிறார். அவர் என்ன நினைச்சாரு, இந்த மாதிரி இந்த அந்தணர்கள்லாம் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வழக்கம் உலகத்துல கிடையாது அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நினைச்சாங்க. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க என்ன இருந்தாலும் ஓலையை வாங்கி கிழிச்சது தவறு, ஓலையை வாங்கி கிழிப்பது வெற்றி ஆகுமான்னு கேட்டாங்க. இவருக்கு இப்ப ஒண்ணும் புரியல, ஒரு ஒண்ணும் புரியாத நிலையில வந்து இருக்காரு. அதான் அசைவில் ஆறுகுறார், எந்தவித ஒரு உணர்வும் இன்றி, அதாவது அவற்ற ஒரு ரியாக்ஷன் கூட கிடையாது, எந்த ஒரு உணர்வும் இன்றி அவர் இருக்கார். அசைவில் ஆரூரர் எண்ணம் என், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவரை மறுபடியும் திரும்ப கேட்கிறார்கள். அசைவில் ஆரூரர் எண்ணம் என், அதுக்கு அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அனைத்து நூல் உணர்ந்தீர், ஆதி சைவன் என்று அறிவீர் என்னை. நான் ஆதி சைவர் குலத்திலே தோன்றியது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதான் ஆதி செய்வன், அனாதி செய்வன், அனாதி செய்வன் என்பவன் சிவபெருமான், ஆதி செய்வன் என்பவர்கள் இந்த சிவாச்சாரியார் மரபிலே வந்தவர்கள். ஆதி செய்வன் என்று அறிவீர் என்னை, தனக்கு வேறு அடிமை என்றும் அந்தணன் சாதித்தானேன். ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார்ல, அடிமை சாதிப்பன்னு சொல்லிட்டு வந்தார்ல, அதே அவர் பயன்படுத்துறாரு. தனக்கு வேறு அடிமை என்று இவ் அந்தணன் சாதித்தானே, மனத்தினால் உணர்தற்கு, மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயை. இது என்ன நிகழ்கிறது என்று எனக்கு புரியவில்லை. மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயை, என்னுடைய மனத்திற்கும் வாக்கிற்கும் சிந்தனைக்கும் உணர முடியாத ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதனாலதான் அவர் பிரமிச்சு போய் நிற்கிறார். ஏன்னா இந்த மனம் என்பது இருக்கிறது, இந்த மனம் என்பது உடம்போடு சம்பந்தப்பட்டது. இந்த மனம் தான் என்ன பண்ணுமா, மற்ற இந்த உடம்புல இருக்கிற கருவிகளையெல்லாம் இயக்குகிறது மனமா. இந்த உடம்புல இருக்கிற எல்லா கருவிகளையும் நம்முடைய மனம் சொன்னால்தான் கண் பார்க்கிறது, நம்முடைய மனம் சொன்னால்தான் கை ஒரு பொருளை எடுக்கிறது, நம்முடைய மனம்தான் வந்து நம்முடைய செயற்கருவிகளையும் அறிவு கருவிகளையும் இயக்குகிறது. இப்ப நம்ம மனம் வேற எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம இன்னொருத்தர் பேசுறது கூட நம்ம காதல கேட்காது, அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வேற எதையோ நினைச்சுக்கிட்டே இருப்போம். உடனே அவங்க கேள்வி கேட்பாங்க, உங்க நினைப்பு இப்ப எங்க இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க வந்து சும்மாவே இருக்கீங்கன்னு பதில் சொல்லலை அப்படின்னு. மனம் சேர்ந்து கேட்டாதான் காது கேட்கும், காதுக்கு கேட்கிற தன்மை இருக்கு. அதுக்காக வந்து யாராவது பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருந்தா அதை காது கேட்குதுன்னு அர்த்தம் இல்லை, மனம் வந்து சேர்ந்து ஒத்துழைச்சாதான் கேட்கும். மனம்தான் மற்ற கருவிகளை இயக்கும். மனத்தை இயக்குவது எது? உயிர். உயிர் இருந்தா தான் மனம் இயங்கும். அந்த உயிரை இயக்குபவன் யார்? கடவுள். இந்த மனம் இதெல்லாம் மாயை சம்பந்தப்பட்டது, மனம் இந்த கருவிகள் இதெல்லாம் மாயை சம்பந்தப்பட்டது. இந்த மாயையை இயக்குவது உயிர், இந்த உயிர் அது அழியாதது, உயிர் தன்னோடு சேர்ந்திருக்கிற அந்த மாயையை இயக்குகிறது. இந்த உயிரை இயக்குபவன் யார்? சிவபெருமான். அவன் தான் இந்த உயிரோட மாயையை சேர்த்தவன். அதனாலதான் மனதினால் உணர்தற்கு எட்டாம் மாயை, என்னுடைய என இந்த மாயை கருவிகளுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமான் செய்கின்ற வேலையை இந்த மாயை எப்படி உணர முடியும்? இந்த மாயை வந்து அதனால உணர முடியவில்லை. அதான் சொல்றாராம், மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயை என் சொல்லுகேன் யான். அசைவில்லை அவங்க கேட்டதுனால சொல்றாரு, எனக்கு ஒன்றும் என்னுடைய உணர்வுக்கு எட்டவில்லை, நான் என்ன சொல்லுவேன், எனக்கு இது தெளிய ஒண்ணாது. இப்ப ஒரு முடிவு வந்தார், முன்னாடி தான் வழக்கு பேசிக் கொண்டிருந்தவன், நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க, எனக்கு இது தெளிய ஒண்ணாது,
என்னுடைய தந்தைக்கு தந்தை ஒரு ஓலை எழுதி கொடுத்ததாக சொல்லுகிறார், அடிமை என்று இவர் சொல்லுகிறார். ஆனால் இது என்னுடைய மனத்தினால் இது என்ன என்று என்னால் அறிய இயலவில்லை. என் மனதிற்கு எட்டாம் ஆகி எனக்கு இது தெரிய ஒண்ணாது, என்னால் ஆராய்ந்து எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னால ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை, நீங்க என்ன முடிவு சொல்லுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்த்தம். அத மாதிரி இங்க வந்து எனக்கு இது தெரிய ஒண்ணாது என்றனன் எண்ணம் மிக்கான். அவர் யாரா வந்து எண்ணம் மிக்கவரா, ஒரு மிக மிகச்சிறந்த எண்ணம் உடையவர், சிந்தனை உடையவர், தெளிவு உடையவர். கடைசியில இப்ப தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துட்டார், என்னால தெளிய முடியாது என்ற ஒரு தெளிவான முடிவுக்கு இவர் வந்துட்டார். அதை வந்து அவர்களிடத்திலே சொல்லுகிறார், அவர்கள் இனி தீர்ப்பு சொல்ல போகிறார்கள். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம்.